எல்லாருக்கும் வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் ரிசல்ட் வந்திருக்கும், அதை எல்லாரும் மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சில காலேஜஸ்ல வந்து அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகாம இருந்துச்சு. இப்போ மோஸ்ட்லி வந்து எல்லா காலேஜ்லயும் ஓப்பன் ஆயிருக்கும், எல்லாரும் ரிசல்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணவங்களும் தென் நம்ம கிளாஸ்ல ஜாயின் ஆகாம நம்ம கிளாஸ் பார்த்தவங்களும் எல்லாரும் மோஸ்ட்லி வந்து பாஸ் பண்ணிருப்பீங்க அப்படி நான் நம்புறேன். தென் நம்மளுடைய கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய யூடியூப் சேனல்ல அந்த பிஎட் செகண்ட் இயர் கிளாஸும் நான் கொடுத்த நோட்ஸும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ஒரு 10% ஆவது பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படி சொல்லி நான் நம்புறேன். சரிங்களா, இப்போ பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருச்சு, நம்ம எல்லாம் பாஸ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதுதான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். இந்த பிஎட் செகண்ட் இயர் முடிச்சவங்ககிட்ட வந்து ஒரு சில விஷயம் மட்டும் ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ரிசல்ட் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இவங்க செகண்ட் இயர் வந்து 15 தேதிக்கு வரணும்னு சொல்லியிருந்தேன் வந்துருச்சு. இப்போ பிஎட் ஃபர்ஸ்ட் இயருக்கு எப்போ சார் வரும் அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஎட் ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து நாளையிலிருந்து அடுத்து 15ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு பிஎட் ஃபர்ஸ்ட் இயருக்கும் ரிசல்ட் வந்துடும். சரி, நாளையிலிருந்து நீங்க கணக்கு வச்சுங்க, அதுல இருந்து எப்போனாலும் உங்களுக்கு வரலாம், 15ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். சரிங்களா, ஓகே. இந்த பிஎட் செகண்ட் இயர் ரிசல்ட் வந்து முடிச்சுப்பாங்க வந்து இது நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய யூடியூப் சேனல்ல நீங்க 4வது செட்டு இது வரைக்கும் 3 செட்டு முடிச்சுட்டு போயிருக்காங்க. நீங்க 4வது செட்டு நம்முடைய சேனலுக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தென் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாருங்க பிஎட்ட முடிச்சுட்டு ஒன்னு வந்து டீச்சிங் ஃபீல்ட செலக்ட் பண்ணுவாங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா, அது நீங்க எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். பட் என்னன்னா நீங்க எந்த வேலை செலக்ட் பண்ணாலும் அதுக்கு இப்ப இருந்தே தயாராயிருங்க. இப்ப பிஎட் செகண்ட் இயர் நீங்க எக்ஸாம் எடுத்துப்பாங்க, லாஸ்ட் ஒரு 15 டேஸ் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்கீங்க. அடுத்து நீங்க ஒரு எய்ம் வச்சு ஒரு எந்த வேலைக்கு போகணும், இப்ப நம்ம டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி நம்ம வேலைக்கு போகணும், இல்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி நீங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதுக்கு இப்ப இருந்தே தயாராகுங்க. சரிங்களா, நிறைய டேலண்டட் பர்சன் வந்து பாருங்க வேலைக்கு போக முடியாம கஷ்டப்படுறாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே தயாராக இருப்பாங்க, இல்லைனா அதுக்கான முயற்சியை பண்ணாம இருப்பாங்க. நான் நிறைய பேர் பார்த்துட்டேன், நிறைய டேலண்டான ஸ்டூடெண்ட் வந்து வேலைக்கு போகாம கஷ்டப்படுறாங்க. அது முக்கியமான பிரச்சனை இதுதான், அவங்க ஆரம்பத்துல இருந்தே தயாராம இருக்காங்க, இல்லைனா அதுக்கான முயற்சி பண்ணாம இருக்காங்க. உங்களுடைய திறமைய வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்க இப்ப இருந்தே வந்து தயாராகுங்க. நீங்க எந்த வேலைக்கு போனாலும் சரி, நம்மளுடைய பிஎட் முடிச்சிருக்கோம், நம்ம டீச்சிங் ஃபீல்டுக்கு வந்து அதுக்கு நம்ம தயாராகிறதுக்கு வந்து நீங்க டெய்லி வந்து 1 ஹவர் இல்ல 2 ஹவர்ஸ் இந்த டெட் எக்ஸாமுக்கு சொல்லி நீங்க தயாராகுங்க. இந்த எக்ஸாமுக்கான பேட்டர்ன் பாத்தீங்கன்னா 6th to 10th வரைக்கும் சொல்லியிருக்கேன். இதே போர்ஷன் தான் நீங்க டிஎன்பிசி எக்ஸாமும் கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கும் உங்களுக்கு ரொம்ப இந்த கண்டென்ட் நீங்க 6th to 10th வரைக்கும் எல்லா கண்டென்ட் படிச்சீங்கன்னா நீங்க எல்லா எக்ஸாமும் தைரியமா அட்டன் பண்ணலாம். சோ அதுக்கு வந்து நீங்க இப்ப இருந்து தயாராகணும். நிறைய பேர் பாருங்க இந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பிறகு தயாராகிறாங்க, அவங்களால வின் பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க இப்ப இருந்து டெய்லி 2 ஹவர்ஸ் பண்ணா போதும், நீங்க பொறுமையா இந்த டெட் எக்ஸாம் அடுத்த டெட் எக்ஸாம்க்கு வந்து கண்டிப்பா நீங்க வின் பண்ணிடுவீங்க. ஆனா முயற்சி பண்ணணும். நிறைய பேர் ஒரு 2 மந்த் ஃபாலோ பண்றீங்க, ஒரு 3 மந்த் படிக்கிறீங்க, அதுக்கு அசால விட்டுறீங்க. நீங்க வின் பண்ண எல்லார்ட்டையும் கேட்டு பாருங்க, அவங்க சொல்ற ஒரே விஷயம் தான், நான் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிச்சேன், ஒரு நாளைக்கு நான் 5 மணி நேரம் படிச்சேன் அப்படி சொல்லவே மாட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹவர்ஸ் இல்ல 3 ஹவர்ஸ் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அதை பாருங்க, அவங்க கடைசி எக்ஸாம் வரைக்கும் அந்த இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அதை தொடர்ச்சியை விடாம ஃபாலோ பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வின் பண்ண முடியும். இப்ப நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணுவாங்க எத்தனையோ பேர் டேலண்டட் பர்சன் இருக்கீங்க. சோ நீங்க வந்து உங்களுடைய டேலண்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்க இப்ப இருந்தே வந்து எந்த நீங்க என்ன எய்ம் பண்றீங்களோ அது இப்ப இருந்தே தயாராகுங்க. சரிங்களா, இதுதான் நான் உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம். சரிங்களா, மறுபடியும் நான் சொல்றேன், நம்மளுடைய சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி நான் அப்பப்போ நினைச்சுறேன் ஜாப் சம்பந்தமா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் நான் அப்பப்போ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி இந்த டெட் எக்ஸாமுக்கு நான் கிளாஸ் போட்டிருக்கேன், அதையும் நீங்க டைம் கிடைக்கிறப்ப பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு இல்ல ஏதாவது ஒரு இன்டர்வியூ போறப்ப ஏதாவது ஒரு க்வெஸ்சனுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ.